ஐபிஎல் கப்ப ஃபோர்த் டைமா ஜெயிச்ச சிஎஸ்கேவுக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில பாராட்டு விழா நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில சிஎஸ்கே டீமோட உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் உருக்கமா பேசியிருக்காரு. சென்னை டீமுக்கு பேர் சூட்டினது எப்படி, தோனியை செலக்ட் செஞ்சது எப்படின்ற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் ஏலம் நடந்த போது பலமான டீமையும் நல்ல தலைவனையும் உருவாக்க விரும்பின. இதுக்காக ஏலத்தை கவனிச்சிட்டு இருந்த முன்னாள் பிளேயர் சந்திரசேகர் அழைச்சி, நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியாது, எனக்கு தோனியை நம்ம டீம்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன. சென்னை டீமை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் வைக்க விரும்பின. அப்ப ஸ்ரீகாந்த் தான் குலுக்கல் முறையில சீட்டு எழுதி போட்டு பேர் எழுதினாரு. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற பேரே அதிக தடவை வந்துச்சு. இதனாலே அந்த பேரை நாங்க வச்சிட்டோம் அப்படின்னாரு. ஆக்சுவலா சென்னை சூப்பர் ஸ்டார் என்ற பேர் இருந்தது, ஆனா ஏற்கனவே ஐசிஎல் அந்த பேர் இருந்ததால அந்த பேரை வைக்கல. சிஎஸ்கே டீமுடைய 2 இயர்ஸ் பேன் பத்தி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்காரு. தவறே செய்யாம இருந்த சிஎஸ்கே டீமுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய விவகாரம், அதை பத்தி இங்க பேச விரும்பல. தடைக்கு அப்புறம் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். அப்போ தோனி மொத தடவையா கண் கலங்கி அழுததை நான் பார்த்தேன். அந்த வருஷம் சிஎஸ்கே டீம் கோப்பையை ஜெயிச்சே ஆகணும்னு டீம் பிளேயர்ஸோட பேசினாரு தோனி. சொன்னதை அவர் செஞ்சு கட்டிட்டாரு. தோனி போல ஒரு கேப்டன் இனியும் கிடைக்க மாட்டாரு. ஒரு பிளேயரை பார்த்த உடனே தோனி சொல்லிடுவாரு, இவரு நம்மோட டீமுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு கணிச்சிடுவாரு. அவர் சொன்ன மாதிரியே எப்போதுமே சரியா அமையும். சாதாரண பிளேயர்ஸ கூட அசாதாரணமா மாத்திர திறமை தோனி கிட்ட இருக்கு. நெருக்கடியான நிலைமையில தோனி எப்போதுமே அமைதியா இருப்பாரு. தோனி ஓய்வு பத்தி பத்திரிகையாளர் கேட்கறதே தவறு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ரீனிவாசன்.